கேஸ் நம்மளோட ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் போட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அதனால் நான் சிக்கன் ஷாப் போயிட்டு ஒரு 1/2 கிலோ செஸ் பீஸ் கேட்டேன். அவரும் பார்த்திங்கன்னா எலும்போடு 100 ரூபாய்க்கு போட்டார். அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சதை தனியாக எலும்பு தனியாக எடுத்துட்டேன். எலும்புலாம் வந்து தனியாக எடுத்து கவரில் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா போட்டு அப்புறம் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் நான் சதை தனியாக எடுத்து வச்சதை வந்து சின்ன சின்னதாக மீனோட வாய்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி அதை வந்து நல்லா கழுவி அதை எடுத்து வச்சு. இந்த பெரிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழிக்கட்டுருக்காருக்கு. இந்த சின்ன சின்னதாக நடிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவணாக்கு சேகேசவனுக்கு, இது வந்து நம்மளோட டெயில் கேட் ஃபிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபீடிங் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அரவணா பாருங்கள் எப்படி சாப்பிட்டுன்னு, அதுக்கு பைச்செல்லாம் நல்லா சாப்பிடும். இதை விரும்பி நமக்கு டைகர் ஷோல்னஸும் நல்லா சாப்பிடும். கேட் ஃபிஷ்லாம் நான் வந்து கையில் ஹேண்ட் ஃபீடிங்கே நான் பண்ணுவேன். அது வந்து ஒரு நல்ல வேக்யூம் கிளீனர் மாதிரி நல்லா வந்து அப்படியே உறிஞ்சி எல்லாத்தையுமே உறிஞ்சி சாப்பிட்டோம். எவ்வளோ ஃபீடிங் போட்டாலும் பத்தாது அதுக்கு. அலிகேட்டருக்காருக்கு எதுக்கு ஒரு பீஸ் போடுறோம் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு பீஸ் போடுவேன். அது ரெண்டு பீஸ் போட்டோன்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து லேட் ஆகும். நம்ம இதுக்கு ஃபீடிங் போடும்போது நம்ம இதுக்கு போடணும். அதனால தான் ஒரு பீஸ் போடுறேன். நம்மளோட டைகர் ஷோனஸை பாருங்கள், வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.